வணக்கம். அம்மாவின் குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களது வாழ்க்கையில் பல போராட்டங்கள், கடுமையான முயற்சிகள், பல கோயில்கள், பல பரிகாரங்கள் என பலவற்றை செய்தும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? வளமான வாழ்க்கை காணல் நீர் போல, இனி இவ்வளவுதான் வாழ்க்கை, இப்படியே வாழ்ந்து மடிய வேண்டியதுதான் என்ற நினைப்பு எப்பவாவது வந்திருக்கிறதா? இனி வாழ்க்கையில் இழக்க வேண்டியது எதுவும் இல்லை. ஒரு சேஞ்சுக்கு ஒரு சில நாள் நான் சொல்லும் இந்த சித்தர் வழிபாட்டையும் உங்களுடைய தினசரி வழிபாட்டுடன் இணைத்து செய்துதான் பாருங்களேன். தினமும் காலை குளித்தவுடன் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த சித்தரை மனதினில் நிறுத்தி ஒரு நிமிடம் தியானியுங்கள். அவருக்கான மந்திரத்தினை 21 முறை கூறுங்கள். உங்களின் பிரச்சனைகளை, விருப்பத்தினை உங்கள் நட்சத்திர சித்தரிடம் கூறி உதவிடுமாறு மனமுருகி வேண்டுங்கள். பார்ப்போம், உங்களுக்கான சித்தர் கண்டிப்பாக உதவிடுவார் என்று நினைக்கிறேன். உங்கள் நட்சத்திரத்திற்கான சித்தரையும் அவருக்கான மந்திரத்தையும் தற்போது கூறுகிறேன். தயவு செய்து உங்கள் சித்தரின் மந்திரத்தை கமெண்ட்ஸ் செக்ஷனில் பதிவிட்டு செல்லுமாறு வேண்டுகிறேன். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கான சித்தர் ஸ்ரீ வான்மீகர். அவருக்கான சமாதி எட்டிக்குடி மற்றும் திருவையாற்றில் உள்ளது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கான சித்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஸ்ரீ வான்மீகரே நமஹ. ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஸ்ரீ வான்மீகரே நமஹ. ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஸ்ரீ வான்மீகரே நமஹ. நன்றி, வணக்கம்.